டேயர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் மோஷன் ஆஃப் ஏ சார்ஜு பார்ட்டிகல் இன்ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மோஷன் ஆஃப் ஏ சார்ஜு பார்ட்டிக்கல் இன் இ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது வந்து மூவ் ஆகும்போது அப்போ வந்து அது என்ன வெலாசிட்டியில் அது மூவ் ஆகுது அப்போ ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இது தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ ஃபோர்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது கன்சிடர் எ சார்ஜ் பார்ட்டிகிள் ஆஃப் சார்ஜ் க்யூ ஸோ நம்ம வந்து அந்த பார்ட்டிகிளோட சார்ஜ் வந்து க்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதோட மாசு எம்மு என்டரிங் இன் டு ரீஜியன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது வந்து என்ட்ராகுது ஆகுது வித் வெலாசிட்டி வி சஜ் தட் வெலாசிட்டி இஸ் போர்பண்டிகுலர் டு த மேக்னட்டிக் ஃபீல்டு நமக்கு அது நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேயே சொல்லியிருக்கோம் மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு இந்த வெலாசிட்டி போ இருக்குது ஆஸ் ஒன் அஸ் த பார்ட்டிகல் என்டர்ஸ் இன்டு த ஃபீல்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆன் இட்டு ஸோ அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அதாவது போ டு போத் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு வெலாசிட்டி வி பி அண்டு வி ரெண்டுத்துக்குமே வந்து போ தான் இருக்கும் ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் சீனிய சர்க்குலர் ஆர்பிட் அதோடய பார்த்து எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் பார்த்து எடுக்க ஆரம்பிக்குது ஸோ அப்போ வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன அதோடய ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு க்யூஇன் டு வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சரியா

அதுக்கு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம வந்து ஈக்வேட் பண்ணுறோம் கியூ விபி தட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸையும் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் இது லாரன்ஸ் ஃபோர்ஸு லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம் இதில் வந்து கேன்சல் பண்ணுறது வெலாசிட்டி வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் வியும் வியும் கேன்சல் ஆயிரும்

வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பர் டைம் நம்மளுக்கு தெரியும் டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பர் வெலாசிட்டி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் டி ஈக்குவல் டு டூ பை ஆர் பை வி சிறக்கும் ஃப்ரெண்ட்ஸு டூ ஆர் ஸோ டி ஈக்குவல் டு டூ பை ஆர் பை வி இதில் நம்ம ஆரோட வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் டி ஈக்குவல் டு பை எம் டிவை பை க்யூபி ஆருக்கு பதிலாக அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் அதாவது எம்வி பை க்யூபின்னு இருக்கு R equal to டு எம்வி பை க்யூபின்னு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் ஆருக்கு பதிலாக by QB க்யூபி இல்லை எம்வி பை க்யூபி இதை பண்ணி நீங்கள் simplify பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் T equal to டூ பை M divided பை க்யூபி T equal டு டூ பை ஆர் பை வி இதில் நம்ம ஆறுக்கு பதிலாக எம் வி பை க்யூபின்னு போடுறோம் அப்போது T ஈக்குவல் டு பை ஆருக்கு பதிலாக எம் வி பை கியூபி இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்கிற வி அப்படி தான் இருக்குது இப்போ என்ன ஆகும் ஒரு வியும் ஒரு வியும் கேன்சல் ஆயிரும் இல்லையா ஒரு ஒரு வீம் கேன்சல் ஆகிரும் ஸோ டி ஈக்குவல் by qb. டு பைஎம் டிவைட் பை கியூபி அப்படின்னு கிடைக்கும் டி ஈக்குவல் பை qb. இந்த டைம் பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சைக்ளோட்ரான் பீரியட்னு சொல்கிறோம் திஸ் டைம் பீரியட் இஸ் சைக்ளோட்ரான் பீரியட் டி ஈக்குவல் டு பை qb. Next, we have to calculate the frequency. And the reciprocal of time period is the frequency. Formula already. F is equal to 1 by t. Reciprocal of time period. 1 by t is equal to frequency. So this is t, or t or value we substitute. For f is equal to QB divided by 2 pi m. And that is reciprocal change. So f is equal to QB divided by 2 pi m.

So, f க்கு बदला qb / 2πm ஒரு 2π யும் ஒரு 2π யும் கேன்சல் ஆயிடும் சோ ω = qb / m இந்த ஃபார்ம் கிடைக்கும் ω = qb / m ஃபிரீக்வென்சி ஈக்வேஷன்ஸ் f = qb / 2πm அண்ட் ω = qb / m தீஸ் ஈக்வேஷன்ஸ் ஆர் கால்ட் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வி இன்ஃபர் தட் த டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் ஒன்லி ஆன் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ நீங்கள் அந்த ஈக்வேஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் டைம் பீரியட் ஈக்குவேஷனாக இருக்கட்டும் ஃப்ரீக்வன்சி ஈக்குவேஷனாக இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கும் மாஸ் ரேஷியோவுக்கும் தான் இருக்கும் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ பட் நாட் ஆன் வெலாசிட்டி ஆர் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாது அங்கே வீன்ற டேர்மோ இல்லை ஆறுன்ற டேர்மோ ரெண்டுமே அதில் இருக்காது ஈக்குவேஷன் தான் அந்த டைம் பீரியட் ஈக்வேஷனாக இருக்கட்டும் ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் எம் பை க்யூன்னு இருக்குது அதே போல் இங்கே வந்தீங்கன்னா க்யூ பை எம்னு இருக்கு சார்ஜுக்கும் மாஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் வெலாசிட்டியோ ரேடியஸோ அதை வந்து டிபெண்ட் பண்ணி இது இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா இஃப் இ சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் இ ரீஜியன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட் that இஸ் velocity இஸ் நாட் perpendicular டு த magnetic ஃபீல்டு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் அந்த யூனிஃபார்ம் magnetic ஃபீல்டில் மூவ் ஆகுது இல்லையா சப்போஸ் அந்த வெலாசிட்டி வந்து பர்பண்டிகுலராக இல்லை அப்படினா என்ன ஆகும் வெலாசிட்டி பர்பண்டிகுலராக தான் இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா என்ன ஆகும் த velocity ஆஃப் த particle is split into டூ காம்போனன்ட் அப்போ வெலாசிட்டி வந்து ரெண்டு காம்போனண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது ஒன் காம்போனன்ட் இஸ் பேரலல் டு த ஃபீல்டு அண்ட் த அதர் காம்போனண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு அப்போ இந்த ரெண்டு காம்போனண்ட்டாக பிரியறது ஒன்று பேரலாகவும் இன்னொன்று போ இருக்குது ஸோ பேரலாக இருக்கிறதுனால த காம்போனண்ட் ஆஃப் ஃபெலாசிட்டி பேரலல் டு த ஃபீல்டு ரிமைன்ஸ் அன்சேஞ்சு பேரல் காம்போனண்ட்னால எந்த மாற்றமும் நமக்கு வராது அண்ட் தி போபண்டிகுலர் காம்போனன்ட் அது வந்து என்ன பண்ணும்னா காம்போனன்ட் போபண்டிகுலர் டு த ஃபீல்டு கீப்ஸ் சேஞ்சிங்

இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும் இங்கே பிக்சரில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஹெலிக்கல் ஃபார்மில் இருக்கும் சார் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹெலிகல் பாத் ஆஃப் அன் எலக்ட்ரான் இது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சரைஸாக கொடுத்துருக்காங்க ஹெலிக்கல் பாத் அதாவது ஒரு வாட்டர் ட்ராப்லர்ஸ் இந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து வீசி அந்த துளிகள் நீர் துளிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இங்கே உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் முடியாங்க இந்த பாத் ஈஸ் மேட் விசிபிள் பை த கண்டன்சேஷன் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஹெலிகல் பாத் ஆஃப் அண்ட் எலக்ட்ரான்